லோகேஷ் கனகராஜ் ரஜினி சேரணும் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லார்கிட்டையும் நல்லா பண்ணிங்கிறாரு லோகேஷ். தலைவரோட லாஸ்ட் படம்னு வேறு சொல்லிங்கிறாங்க. அது லோகேஷ் கூட இருந்தால் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். நாங்களும் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கணும். நானும் ரஜினி ரசிகர் தான், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்கும் படம், அதோட பயங்கரமாக இருக்கும், அதோட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா லோகேஷ் அந்தளவுக்கு பண்ணின்னு இருக்கிறாரு. ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஹீரோ வந்து அந்தமாரி மெருகேற்றி இது பண்ணுறாரு. அதனால் ரஜினியும் ஒரு சும்மா இருக்க மாட்டார், எதனா ஒன்று பண்ணுவார் கண்டிப்பாக. எதிர்பார்த்துங்கிறோம் கண்டிப்பாக. 171 லோகேஷ் கூட தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. ஆமாம், அது தலைவர் படம், தலைவர் படம் தனியாக இருக்கட்டும்ண்ணா. அது எல்சியு வந்து அவங்க தனி இது, அது தலைவர் தான் தனியாக இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட்டு படம் அது, எல்லோரும் நடித்து அது தலைவர் படம் இல்லாத மாதிரி ஆகிடும். அது தலைவர் சிங்கிளாக சோலோவாக வரட்டும், சோலோவாக ஜெயிச்சுவார், அது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கடைசி படம்னு வச்சு அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி இருந்தால் இப்போ இந்த ஜெயலலிதா சிவகார்த்திகேயன் நடிக்கச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அந்த இது பண்ணிட்டா சிவகார்த்திகேயனும் சேர்ந்து இது ஒன் மாதிரி இருக்கும், தலைவருக்கு வெற்றி வராது. அதனால் எல்சிவி இல்லாமல் லோகேஷ் வந்து தனியாக இழைக்கணும், ரொம்ப வரவேற்போம். கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. லியோ வந்து இப்போ பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்சியு வேறு, இப்போ வந்து அந்த படமும் எல்சியில் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஜெயிலரும் பக்காவாக போயிடுச்சு, கண்டிப்பாக அடுத்த படத்துக்கும் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் ரஜினி சாருக்கும் இருக்குது. அதனால் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கண்டிப்பாக நல்லா வரும். அவரோட ஆங்கிளில் காமிச்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரஜினி சார் படமாக போகாமல் லோகேஷ் சாரோட படமாக வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்சியில் வராதுன்னு நிறையா பேசுகிறாங்க, வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் அட்லி இந்த வெங்கட் பிரபுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிலாம் இருக்காதுங்க ப்ரோ, அப்படிலாம் இருக்காது. இப்போ ஜெயிலர் வந்தது மஜாவாக இருக்குது. இப்போ இப்போ 171 இப்போ ரஜினிகாந்த் வருது, அதோட மஜாவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் சரண் வந்து டேரக்டரி, அதோட இன்னும் சோவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மஜாவாக இருக்கும். ஆ, லியோட தெரியல, அது வந்து பார்த்தாதான், படம் பார்த்தாதான் தெரியும் மஜாவாக. எனக்கு தெரிஞ்சு எந்த படம் பார்த்தாலும் மஜா சொல்கிறது சோன்னு சொல்லணும் தியேட்டரில். அதான் நம்மளுக்கு, எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் அவரு, எப்படி காட்டுவாங்கன்னு தெரியாது. டவுட் இருந்தாலும் சரி, ஹீரோ சரி, ஆனால் மஜாவாக காட்டுவாங்க அவரை. ஆனால் பிஜேபியும் மஜாவாக போடுறாங்க இந்த படத்தில் பார்த்தாலும். ஓகே, இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தில் பிஜிஎம் போட்டாதான் இல்லை சிலத்தில் எல்லாத்துக்கும் செட் ஆகும். பிஜிஎம் இல்லைனால படமே வேஸ்ட்டு. எப்படி சொல்கிறது, இப்போ ரஜினிகாந்த் வந்து நடிகரா போலத்தில் நெல்சன் ஏற்றாலும் சரி, லோகேஷ் கனகராஜ் ஏற்றாலும் சரி, பிஜிஎம் தான் மேட்ரு. எதுக்கு போட்டாலும் பிஜிஎம் தான் மேட்ரு. ஏத்தல அனிருத் தான் தெரியல, கிங்கு வேறு லெவல் தெரியல. இப்போ ஜெயிலர் படத்தில் பார்த்தியா மியூசிக்கு மஜாவாக இருந்துச்சு, அதேமாரி போட்டால் நல்லாயிருக்கும் தெரியல. சோம்பா விசில் கேட்டேன், ஓ மொபைலில் பேர் இல்லை ஆட்டம் போட்டு தெரியல. அவர் பேச போலதில்லை, அதை பற்றி கொஞ்சம் தெரியல. நெஞ்சரியும் ரஜினியை பொறுத்த வரையும் மாசத்தில சூப்பர் ஸ்டார். அவர் எத்தனை நிற்கணும்னா எப்படி சொல்கிறது, பிறந்த கூட வர முடியாது தெரியல. ரஜினா அந்தமாரி இந்த லியோ படம் சொல்கிறீங்களா, லியோ வந்து விஜய் ரசிகர், அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க ரசிகருக்கு அவங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் மோசம் குறையவே குறையாது. அவர் அந்தமாதிரி டாப்பில் இருக்கிறா போல், இப்போ நிற்கிறா போல, என்ன சரியா இது அந்தமாரி அவர் வேறு மாரி, அந்தமாரி இந்த மாதிரி வேறு மாரி அவர் ரஜினிலாம். ப்ரோ எப்படி ஏற்றாலும் சரி, படம் பிஜிஎம் தான் வேற இல்லை. நடுவா போல, நடுவா போல சாங் அது ரஜினி ரொம்ப
மாமணிவர் அதோடய ஏதோ குறை சொல்ல அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதாவது மாணவர் மத்தியில் இருந்து பெரிய கொஞ்சம் வயதான வரைக்கும் ஆனால் கொஞ்சம் ஏமாற்றத்தை உருவாக்கிட்டார். அதாவது எலெக்ஷனுக்கு அதாவது அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு அரசியல் வரா ஒரு தாமதத்தில் போயிட்டுருக்காரு. ஆனால் அது அவருடைய இது, நம்ம ஒன்றும் சொல்வதுக்கல்ல. ஆனால் அதே நேரத்தில் நல்ல மாமனிதர், நல்ல கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதில் வந்து இடம்பெற்றக்கூடிய ஒரு நபர். அதை வந்து எந்த நானும் இல்லை, பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய புகழ் இருக்குது. நல்ல மனிதர் என்ற ஒரு புகழ் இருக்குது. அவர் படம் எல்லாம் எது எதையும் எந்த படத்தையும் அவர் இதை குறை சொல்ல முடியாது. மக்களுக்கு பின்னாடி மாணவ செல்வங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய இதே படம் பார்த்து திருந்தி வாழ்கிறவங்க கோடான கோடி அந்த சொல்லலாம். மற்ற உலக நாடுகளில் கூட அவரை படம் பார்த்து இங்குறாங்க. அதுதான் அவருடைய இது. அவருடைய படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அரசியலுக்கு இனிமேல் வராத இருந்தாலே பரவாயில்ல. ஏன்னா அரசியல் இப்போ அப்படி போயிட்டுருக்கு. எது அரசியல் வந்து ஒரு தர இதில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு இனிமேல் அரசியல் வராமல் இருந்து மக்களுக்கு இந்த இதுலேயே இருந்து எதுனாருன்னா ரொம்ப சிறப்பு தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா. ஆமாம், அவர் படம் அது அவருடைய சொந்த இதுங்கய்யா. ஆனால் படம் வந்து விட்டு கொடுக்கலாம். இனிமேல் இளம் தலைமுறைகள்லாம் எத்தனையோ விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கலாம். இனிமேல் அவர் ஆன்மீக மாறலாம். அது மக்களுக்கும் இது அவர் எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு, செய்யலாம். அதனால் உண்டு எந்த விதமான இதில் ரொம்ப மாமணிகள். அதை வச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவரை பற்றி. அவ்வளோதாங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் மஜாவாக இருக்குது. பிஜிஎம் பேக்ரவுண்டு எல்லாமே மஜாவாக இருக்குது. லியோ பொறுத்த வரைக்கும் எப்படி வரேன்னு எனக்கு தெரியாது. எடுக்கிறது பொறுத்து தான் இருக்குது. நான் ஜெயிலருக்கு குறை சொல்லவே முடியாதுண்ணா. என்னை பொறுத்திருக்கேன் அவ்வளோதான். எந்த டைரக்டரும் குறை சொல்ல முடியாது. மஜாவாக வரேண்ணா. இந்த ஜெயிலர் படம் எத்தாரு அதேமாரி வேறு கான்செப்டில் எடுத்தாலும் சரி, அவர் இதேமாரி இன்ட்ரெஸ்டாக தானே வேறு லெவல். என்னை பொறுத்திருக்கு வேறு லெவல். அவள் தான் சொல்லுவேன், நல்ல கதையாக எடுத்திருக்காரு. அவள் தான் சூப்பராக எடுக்கிறாரு கதையை. இதேமாரி எத்தனா அவர் ஒரு டாப்புக்கு வரலாம். அவள் தான் சொல்ல முடியும். அதனால் ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு. அவர் எதுக்கு யாரும் ஆள் இல்லை. அவர் என்ன தான் சூப்பர் ஸ்டார். என்னை பார்த்துருங்க, அவர் வந்தால் ஸ்டைலு, நடந்தால் ஸ்டைலு, அவர் பேசினா ஸ்டைலு, அவ்வளோதான் என்னை பற்றிக்கும். பற்றி எனக்கு தெரில. ஆனால் ரஜினி படம் ஓடும் கன்ஃபார்ம். அவ்வளோதான். வயசில் நம்மளும் மனுஷன் தானே, வயசில் நடிக்கிறாருல்ல, அதோடய கெட்டப் வேறு. அது வேறு லெவல்.